லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது மிஸ்டர் ஃபேங்கோடைய டாக்டர் மூலமா அவருக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் அதே மாதிரி அந்த வித்தியாசமான அம்னீஷியா அந்த எல்லா விஷயத்தை பத்தின உண்மையை நம்ம சாட்சிக்கு தெரிய வந்திருக்கும். மிஸ்டர் ஃபேங்கோடைய ஆபீஸை விட்டுட்டு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்த நம்ம சாட்சியும் நம்ம தான் இனிமே மிஸ்டர் ஃபேங்க்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் கூடவே சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல லியோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம சாட்சியோட மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். நான் இந்த ஆபீஸ்க்கு நான் வந்ததுல இருந்து என்னுடைய பிரதர் ஃபேங்க நான் மீட் பண்ணவே இல்ல. அவன் மேல ரொம்பவே கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷன்ல போக்கஸ் பண்ணாம இந்த ஜாபுக்கு நான் வந்ததுனால அவன் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அவருடைய கேபின்ல உட்காந்து அவருடைய ஒர்க் எல்லாம் அவர் பாத்துட்டு இருக்கும் போது அதிகமா அவர் ஒன்ன பத்தி தான் யோசிப்பாரு. ஆபீஸ்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனுடைய ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் அவர் பாத்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்ச உடனே இந்த லீயும் என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சண்டை நான் கேள்விப்பட்டாலும் இது வரைக்கும் என்னுடைய பிரதர் அவனுடைய லைஃப்ல மீட் பண்ண மத்த பொண்ணுங்க மாதிரி நீ இல்ல, அவனுடைய லைஃப்ல அவனுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஸ்பெஷலா இருக்கு, அதனால பிரதர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம லீக்கு அவனுடைய போன்ல ஒரு வீடியோ ஷேர் ஆகிருக்கு. சாட்சி அந்த கிறிஸ்டல்ல திருந்தது, அதை ஒரு இடத்துல மறைய வச்சது, அதே வீடியோ தான் லேப்ல உட்காந்து அந்த சயின்டிஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மிஸ்டர் ஃபேங்கோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கு. ஆனா இங்க ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்ற எந்த விஷயமும் தெரியாம சாட்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்லிட்டு மிஸ்டர் ஃபேங்க் அவருடைய ஆபீஸ் வேலையெல்லாம் பார்க்க விடாம கம்பல் பண்ணி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் அந்த இடத்தை பார்த்த உடனே இந்த இடத்துக்கு எதுக்காக நீ என்ன கூப்பிட்டு வந்திருக்க, இந்த கிளப்ல பார்ட்டி மாடலிங் ஷோ சொல்லி என்னென்னமோ நடக்கும், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீ உள்ள வந்து பாரு, ஷோ நல்லா இருக்கும், நம்ம ரெண்டு பேருக்காகவும் இந்த விஷயம் எப்படி சந்தோஷமா முடிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேருமே அந்த கிளப் விட்டு வெளியே போகும்போது சாட்சி தெரியாதனமா நம்ம ஃபேங்க பார்த்து, நீ இப்ப பாடுனது நல்லா தான் இருந்தது, ஆனா அவனுடைய பிரதர் உன்னை விடவும் நல்லா பாடினான் அப்படின்னு சொல்லி லீய பத்தி பேசுறாங்க. இதை கேட்ட உடனே ஃபேங்கும் டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு என்னுடைய பிரதர் லீ பாடுறது பிடிச்சிருந்தா நீ அவங்க கூட இந்த பாட்டிக்கு வந்திருக்க வேண்டியதுதானே, அப்புறம் எதுக்கு ஏன் கூட வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம சாட்சியும் உன்னுடைய பர்சனல் டாக்டர் தான் சொன்னாரு, நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா டிப்ரெஸ்டா இருக்க, உன்னை இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீ எந்த விஷயத்த பத்தியும் கவலைப்படாம உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சாட்சி இப்படி சொன்ன உடனே ஃபேங்க் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்ப என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து என்ன நீ வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனா இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு தப்பா நினைச்சிட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ பண்ற இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுதான் நீ பண்ற, என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டா நீ இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னுடைய லைஃப்ல எனக்கு நீ கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன், என்னுடைய ஸ்பெஷல் உன்னுடைய மெமரிஸ் எப்பவுமே மறந்ததே இல்ல, நான் இப்படி உன்னை பத்தி நிறைய விஷயத்தை இமேஜின் பண்ணிட்டேன், அது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஃபேங்க் இந்த அளவுக்கு டென்ஷனா பேசிட்டு இருக்காருன்றது புரிஞ்சுக்காம சாட்சியும் மிஸ்டர் ஃபேங்க் உங்களுடைய பிரச்சனையில இருந்து கியூர் பண்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ண, என்னாலதான் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கியூர் பண்ண முடியும் அந்த டாக்டர் சொன்ன அப்புறம் தான் நீங்க மீட் பண்ணவே வந்தீங்க, அப்ப நீங்களும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்கிட்ட பேசவே ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நம்ம ஃபேங்க பார்த்தே சொல்லிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் நான் உன பாக்கவே கூடாது, நான் இந்த இடத்த விட்டே போறேன் அப்படின்னு சாட்சி கிட்ட கோவமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஃபேங்க் போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்சி வழக்கம் போல அவங்களுடைய ஆபீஸ்க்குள்ள வந்தா அவங்க அந்த லேப்ல இருந்து கிறிஸ்டல் திரும்ப அந்த வீடியோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே பரவி இருக்கு, அவங்களுடைய டீம்ல இருக்கிற யாருக்கிட்டே அவங்க போய் பேசலாம் ட்ரை பண்றாங்க, எல்லாருமே நம்ம சாட்சி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது, நீ வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி அவாய்ட் பண்றாங்க.
கரெக்டா இப்பதான் ஆபீஸ்க்குள்ளார மிஸ்டர் ஃபேங் அவருடைய அசிஸ்டன்ட் கூட என்டர் ஆயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிறிஸ்டல் திருந்தது சாட்சிதான்ற வீடியோ எல்லாருக்குமே பரவிடுச்சு. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே யாரும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை யார் ஷேர் பண்ணி விட்டான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஃபேங் கிட்ட சொன்ன உடனே, யார் அப்படி பண்ணது, இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்சி இனிமே ஆபீஸ் ஒர்க் விஷயமா என்ன மீட்டே பண்ணக்கூடாது, அவரை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவன் என்ன மீட் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு ஃபேங் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது ஸ்டெப்ஸ்ல ஏறி தலை தெரிக்க நம்ம லீவ் ஓடிட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே மிஸ்டர் ஃபேங்கும், இவன் என்ன இப்படி ஓடுறான், இவனுக்கு இந்த ஆபீஸ்ல எந்த வேலையும் இல்ல, இன்னும் அவனுடைய ஒர்க்கிங் டைமே ஆரம்பிக்கல, இவன் எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கான்ற விஷயத்தை இங்க கண்டுபிடிச்சா அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம ஃபேங் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இந்த லீ நம்ம சாட்சியை மீட் பண்றதுக்காக தான் இந்த அளவுக்கு வேகமா ஓடி இருக்கோம். நேரா போயிட்டு அவங்களுடைய கேபின்ல அவங்களை மீட் பண்ணி சாட்சியை அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ என் கூட வான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டு நீ லேப்ல இருந்து கிறிஸ்டல் திருடுற மாதிரி ஒரு வீடியோ யாரோ எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க, இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உன்ன கூப்பிட்டேன். அந்த வீடியோல இருக்கிறது உண்மையானு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சாட்சியை பார்த்து லீ சொல்லிட்டு இருக்கான். அந்த வீடியோல பார்த்தது எல்லாமே உண்மைதான், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த கிறிஸ்டல் எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே லீயும், அப்ப அதுக்காக தான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த லேப்ல என்டர் ஆகிறதுக்காக என்னோட ஹெல்ப் கேட்டு வந்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த கிறிஸ்டல் தான் எடுக்க போறேன்னு நீ அன்னைக்கே சொல்லிருந்தா நானே உனக்கு எடுத்து தந்திருப்பேன். நம்ம ரெண்டு பேருமே தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, அவங்க எல்லாருமே உன்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அத பத்தி நீ கவலை பண்ணலயான்னு சொல்லி கேக்குறாரு சாட்சியும். எனக்கு என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை பத்தி கவலை இல்ல, அந்த கிறிஸ்டலை நான் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அதை நான் யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதும் இல்ல அப்படின்னு நம்ம சாட்சி லீ கிட்ட சொல்லிடுறாங்க. அவனும், சரி இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் தான் உன கூப்பிட்டு தனியா பேசினேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, எனி டைம் நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு லீ அந்த இடத்த விட்டு போயிடுறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாட்சி அவங்களுடைய கேபினுக்கு போன அப்புறம் ஃபேங்கோடைய அசிஸ்டன்ட், சாட்சி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், மிஸ்டர் ஃபேங் இனிமே மீட் பண்ண வரவேணான்னு சொல்லிட்டாரு, அதனால இனிமே அவர் உனக்கு எந்த ஒர்க்கையும் தரமாட்டாரு, உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒர்க் தருதுன்னு எனக்கே தெரியல, இரு நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணலாம், நீ உனக்கு கொலீக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நீ பண்ணி கொடு, அவங்க லஞ்சுக்கு ஏதாவது ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு புக் பண்ணிருந்தா கூட நீ ஃப்ரீயா இருந்தா அதை கூட எடுத்துட்டு வந்து அவங்களுக்காக தான் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் நம்ம சாட்சி கிட்ட சொல்லிடுறாரு. இப்படி எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் சொன்னது நம்ம சாட்சிக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடவே அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே நம்ம சாட்சியை பத்தி கண்ணா பேசிட்டு இருக்காங்க. கிறிஸ்டல் திருடி கேமரால மாட்டிக்கிட்டா அப்படி இப்படின்னு அவங்க எல்லாருமே பண்ற தொல்லை தாங்க முடியாம நம்ம சாட்சி அவங்களுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்களுடைய காதை கொஞ்ச நேரம் கேட்காத மாதிரி பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம சாட்சியுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நேரம் வந்து அவங்களை மீட் பண்ணி, மிஸ்டர் ஃபேங்குடைய அசிஸ்டன்ட் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்களும் கேட்டோம், இனிமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க இருக்க, இந்த ஃபைல நான் சொல்ற இடத்துல போய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சாட்சியை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சாட்சிக்கு கடுப்பா இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடி என்னன்னா ரிசப்ஷன்ல போய் நான் சொல்றாள் மீட் பண்ணுன்னு சொல்லி நம்ம சாட்சி அனுப்புறாங்க. இன்னொரு ஆள் நம்ம சாட்சியை பார்த்து, இங்க இருக்கிற ஜெராக்ஸ் மிஷின் கொஞ்சம் சரியா ஒர்க் ஆக மாட்டுது, நான் உனக்கு அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தரேன், அது நீ சரியா பண்ணிடு அப்படின்னு ஆள் ஆளுக்கு நம்ம சாட்சியை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சாட்சி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்த உடனே அந்த டாட்டா ஷப்புவும், நீ ஏன் இந்த ஹியூமன் சொல்றாங்கன்ற பேச்சு கேட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, உன்னால முடியலன்னா நம்ம ரெண்டு பேருமே வேற இடத்துக்கு போயிடலாம், இவங்க யாருமே நம்மள தேட முடியாத மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஷப்பு நம்ம சாட்சி கிட்ட ஒரு ஐடியா தந்துட்டு இருக்கு. ஆனா பதிலுக்கு நம்ம சாட்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மாதிரி இவங்க எல்லாருமே என்கிட்ட நடந்துக்கிறதுக்கு காரணமே நான் அந்த கிறிஸ்டல திருடிட்டேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததுனாலதான், இப்ப நான் இவங்களுக்கு எல்லாம் பயந்து இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா மிஸ்டர் ஃபேங் என்கிட்ட சொன்ன அந்த காரணத்துக்காக தான் நான் கிறிஸ்டல திருடி இருக்கேன்னு எல்லாருமே நினைச்சுப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லஞ்ச் டைம் ஆகுது, சாட்சியுடைய டீம்ல இருக்கிற எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் புக் பண்ணிட்டு அவங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி ஃபுட் டெலிவரி பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் மறுபடியும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிஸ்டர் ஆயுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மிஸ்டர் ஃபேங்குடைய ஆபீஸ்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்களா, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாட்சியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, இதான் மிஸ்டர் ஃபேங்குடைய கேர்ள் ஃபிரெண்டா தான இருக்க, அப்புறம் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக நீனே வந்திருக்க, இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆள் அனுப்பலி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சாட்சியும், இல்ல இல்ல ஃபுட் டெலிவரியை நானே எடுத்துட்டு போயிருக்கேன், ஏன்னா அவருடைய ஆபீஸ்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணேன், நான் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால எனக்கு இப்ப இந்த வேலை கிடைச்சிருக்கு, பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா அங்க யாருமே இல்ல, ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க, எங்க அவங்க யாருமே காணும் சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அசிஸ்டன்ட் கால் பண்றாரு, சாட்சி நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே முக்கியமான ஒரு மீட்டிங்காக வெளியே வந்திருக்கும், அதனால இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் கேன்சல் பண்ணிடு, இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் நாங்க ஆபீஸ்க்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் போனை கட் பண்ணிடுறாரு. இவங்க எல்லாருமே அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வரதுக்குள்ள அந்த ஃபுட்டே வேஸ்ட் ஆயிடும், சரி அதுக்குள்ள நம்மளே சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சாட்சியை உட்காந்து எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. அந்த எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே போர் அடிச்சதுனால அவங்களே இந்த கம்பெனியுடைய பாஸ் மாதிரியும் அவங்களே இந்த கம்பெனியுடைய எம்ப்ளாய் மாதிரியும் மாறி மாறி ஆக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சாட்சி தான் அந்த கிறிஸ்டல் திருடினான்னு சொல்லி யார் சொல்றது, அந்த கிறிஸ்டலுடைய உண்மையான ஓனரே இந்த சாட்சி தான், இந்த விஷயம் தெரியாம எல்லாருமே சேர்ந்து அவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, இனிமே யாரும் அப்படிலாம் சாட்சியை சொல்லக்கூடாது, எல்லாரும் சாட்சிக்காக கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாததுனால எல்லா சேர்லயும் மாறி மாறி உட்காந்து சாட்சிக்காக சாட்சியை கிளாப் பண்ணிக்கிறாங்க. யாருமே இல்லாம போர் அடிச்சதுனாலதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால அதுவும் போர் அடிச்சு அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப ஆபீஸ் டைமே முடிஞ்சு நைட் டைம் வரப்போகுது, இன்னும் நம்ம சாட்சி வீட்டுக்கு போகாம அவங்கள மறந்து அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேங் அவருடைய கேபின்ல இருந்து வராரு, ஏன்னா இந்த ஃபுளோர்ல அவர் மட்டும் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்க மாட்டாரு. வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு வந்து பார்த்தா நம்ம சாட்சி தூங்கிட்டு இருக்காங்க. சாட்சி, இந்த ஆபீஸ்ல நீ ஒரு எம்ப்ளாயி,
ஒர்க் பண்ணாம என்ன தூங்கிட்டு இருக்க எழுந்திரின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சாக்ஷி அவனுடைய தூக்கத்துல இருந்து பயந்து போய் எழுந்துறாங்க. அவனுடைய வர்க்கிங் அவரே முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி இப்ப நீ கிளம்பு, நானும் என்னுடைய வீட்டுக்கு தான் போறேன், நானே உன டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு லிப்ட் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனா நம்ம சாக்ஷி, மிஸ்டர் ஃபேங் இல்ல, நானே என்னுடைய வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க என்ன டிராப் பண்ண வேணா, என்னுடைய வீட்டுக்கு எனக்கே போக தெரியும் அப்படின்னு நம்ம சாக்ஷி ஃபேங் கிட்ட சொல்லிட்டு அந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு மிஸ்டர் ஃபேங் பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஃபேங் என்னால புரிஞ்சிக்கவே முடியல, நேத்து என்ன பார்க்க வேணா மீட் பண்ண வேணாம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. இப்ப என் மேல ரொம்பவே கேர் இருக்கிற மாதிரி என்ன ஃபாலோ பண்ணி வராரு, வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபீஸை விட்டு வெளியே வராரா இல்லையான்னு பாத்துட்டு அவர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. சரி நம்மளே தனியா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம சாக்ஷி அவங்களுடைய வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க நடந்து போகும்போது வழியில வர அந்த டாய்ஸ் பொம்மைன்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்துட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோ அதே மாதிரி இவங்களும் செஞ்சு பாக்குறாங்க. நம்ம சாக்ஷி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கே தெரியாம மிஸ்டர் ஃபேங் இவங்க கார்ல ஃபாலோ பண்ணிட்டு ஸ்லோவா வந்துட்டு இருக்காரு. சாக்ஷி பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு அப்பதான் நம்ம சாக்ஷி கரெக்டா ரோட் கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் முன்னாடியே பாத்துருப்பா, அவங்க ரோடு கிராஸ் பண்ற விஷயத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க. டிராபிக் கார் சவுண்ட் அதெல்லாம் கேட்டு நம்ம சாக்ஷி அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்காக அவங்களுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம அரேஞ்சேட்டர் வேற அழிஞ்சு போயிடுச்சு. நம்மளுடைய பிளானெட்டுக்கு நம்ம மறுபடியும் போற வரைக்கும் நம்ம இங்க தான் இருந்தாகணும், அதனால மேஜிக் பவர் எல்லாம் யூஸ் பண்ண வேணா, எப்படி இந்த ரோடு கிராஸ் பண்றது அப்படின்ற விஷயத்துல நம்மளே பழகிக்கலாம் அப்படின்னு நம்ம சாக்ஷி ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த ரோடு கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு வந்த மிஸ்டர் ஃபேங்கும் சாக்ஷியை இந்த விஷயத்தை பயப்படாம பண்ணட்டும்னு சொல்லி மறுபடியும் கார்ல போய் உட்கார்ந்துறாரு. ஆனா பாதி ரோட கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாக்ஷி மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டிராபிக் சவுண்ட் இதெல்லாம் கேட்டு அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துறாங்க. நம்ம சாக்ஷிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி மிஸ்டர் ஃபேங் தான் அவருடைய கார்ல இருந்து லைட் ஆன் பண்ணி நம்ம சாக்ஷிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்களை ஈஸியா ரோட் கிராஸ் பண்ண வைக்கிறாரு. நம்ம சாக்ஷி ரோட் எல்லாம் கிராஸ் பண்ணி முடிச்சிட்டு யார் நமக்காக ஹெல்ப் பண்ணா, அந்த கார் யாருடையதுன்னு பாக்குறதுக்குள்ள ஃபேங் அந்த இடத்து விட்டு போயிடுறாரு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.